Welcome to this lecture on Introduction to Laplace Transform. Laplace Transform has wide range of application. Main is linear differential equation solve பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றும். அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் பொழுது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இது ஃபைனலாக வரும். இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட எண்டில் எப்படி ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறத பார்க்க போகிறோம். அடுத்தது நிறைய இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ்னுடைய ஆன்சரும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து சிக்னல்ஸ் அண்ட் ப்ராசஸ்லேயும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகுது. நான் தனியாகவே இதுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த எண்டில் இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுறேன், அப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். சரி, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? இஃப் எஃப் ஆஃப் டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டி டிஃபைன்ட் ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் டி கிரேட்டர் தென் ஜீரோ, தென் த இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ் டி ஃபங்க்ஷன் ஆஃப் டி இன்டு டிடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதில் டீன்னு பார்த்தீங்கன்னா அது எஃப் ஆஃப் டி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கணும். எஃப் ஆஃப் டினா விச் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்போ இந்த எஃப் ஆஃப் டிங்கிறதுனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது எஃப் ஆஃப் டியை இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டு டிடி இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணணும். இந்த ஆன்சர் ஒரு ஃபைனட் ஆன்சராக இருக்கணும். இப்போ அந்த ஃபைனட் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சதுன்னா அதான் இந்த எஃப் ஆஃப் டிங்கிற ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். அதனால தான் ப்ரொவைடட் தட் த இன்டெகிரல் எக்ஸிஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இஸ் டினோட்டட் பை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. மீண்டும் ஒரு டைம் சொல்ல போகிறேன். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டி இதனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி. இதாக கூட யாரை மல்டிஃபிகேஷன் பண்ணணும், நம்மளுடைய ஃபங்க்ஷன் இருக்கிறார் இல்லையா ஃபங்க்ஷன் ஆஃப் டி, அதை மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த இன்டெகிரல் இன்டெகிரேட் பண்ணணும். இது ஒரு ஃபைனட் ஆன்சர் தரணும். ஃபைனட் ஆன்சர் தந்ததுனால தான் அந்த ஃபைனட் ஆன்சர் எஃப் ஆஃப் டியினுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். த இன்டெகிரல் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த பேராமீட்டர் எஸ், இது வந்து எஸ்ங்கிற பேராமீட்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் எஃப் பார் எஃப் எஸ் ஆர் ஃபை எஃப் எஸ்னு இதை டினோட் பண்ணுவாங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது டூ மார்க் ப்ராப்ளமாக வரும். த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் டி எக்ஸிஸ்டஸ் வென் த ஃபாலோயிங் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் டி இஸ் பீஸ் வைஸ் கண்டினியூவஸ். தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டி இஸ் கண்டினியூவஸ் இன் எவ்ரி சப் இன்டர்வல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஆஸ் ஃபைனட் லிமிட்ஸ் அட் த என் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈச் சப் இன்டர்வல். அந்த ஒவ்வொரு இன்டர்வலுடைய என் பாயிண்ட்லேயும் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது அது ஒரு ஃபைனட் வேல்யூ தரணும். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது, ஃபங்க்ஷன் ஆஃப் டி இஸ் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா. அது என்ன எக்ஸ்ப், இது வந்து டூ மார்க் ப்ராப்ளமாக கேட்டில் கேட்பாங்க எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர்னால் என்னன்னு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு எஃப் ஆஃப் டி இருக்கிறாரு இல்லைங்களா, இது எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டராக இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த எஃப் ஆஃப் டியை இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டியை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனட் குவான்டிட்டி கிடச்சிதுன்னா இந்த எஃப் ஆஃப் டிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர், ஃபைனட் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டராக இல்லாத இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு உங்களால் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி, இந்த டி அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டின்னு வரும்பொழுது உங்களுக்கு எந்த ரூலுங்க அப்ளை பண்ணால், எல்ஹாஸ்பிட்டல் ரூலும், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் நம்பர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் அல்லது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரும். இதை நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் மேலே எனக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இதை நான் இன்னொரு செக்ஷனில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும் அல்லது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரும். இதுக்கு எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா பெரும்பாலும் ஃபைனட் ஆன்சர் கிடச்சிடும். ஃபைனட் ஆன்சர் கிடச்சிதுன்னா அது மாதிரியான ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு வேளை ஃபைனட் ஆன்சர் கிடைக்கலன்னா விச் இஸ் நாட் அன் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர்னு சிம்பிளாக அதை கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ இதில் முதல் எக்ஸாம்பிள் டேன் டி. டேன் டீனுடைய டயக்ராம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்களா? டேன் டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டேன் டீனுடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகாது. சின்ஸ் டேன் டி இஸ் நாட் பீஸ் வைஸ் கண்டினியூவஸ். டேன் டீயில் வந்து இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த பாயிண்ட் சொன்ன இல்லைங்களா, என் பாயிண்ட்ஸில் எஃப் ஆஃப் டி ஆஸ் ஃபைனட் லிமிட்ஸ் அட் த என் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல். ஒவ்வொரு இன்டர்வலுடைய என் பாயிண்ட்லேயும் எஃப் ஆஃப் டி வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைனட் வேல்யூ தான் வச்சுருக்கணும். ஆனால் அது மாதிரியான பிஹேவியர் எதில் இருக்காதுன்னா டேன் டீயில் இருக்காது.
எதெல்லாம் பிளாட் பண்ணி பார்த்தலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியரான ஃப்ரெண்ட் வந்து ஜியோஜிப்ரா 2D கிராஃபில் இதை பிளாட் பண்ணி பார்த்துடலாம். இது ஜியோஜிப்ரா 2D கிராஃப்கான ஆப். இதில் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டேன் டின்னு நான் டைப் பண்ணுறேன், அந்த டயக்ராம் எப்படி வரலான்றத வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டேன் டின்னு டைப் பண்ணிங்கன்னா டயக்ராம் இந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சு இல்லைங்களா, ஒவ்வொரு என் பாயிண்ட்லேயும் இது எதை நோக்கி தான் மூவ் ஆகுதுன்னா இன்ஃபினிட்டி நோக்கி, ஒய் ஆக்சிஸ் மட்டும் இன்ஃபினிட்டி பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ டேன் டிக்கு உங்களால் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ டேன் டிக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா அதே மாதிரி காட் டிக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இல்லை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் டிக்கு வரும், அடுத்தது காஸ் டிக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து ரெண்டாவது லேப்லாஸ் ஆஃப் இ பவர் டி ஸ்கொயர், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் டி ஸ்கொயருக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. சின்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் நாட் ஆஃப் எனி எக்ஸ்பனன்ஷியல் ஆர்டர். அந்த இ பவர் டி ஸ்கொயரை நீங்கள் அந்த கிராஃபில் ஜியோஜெப்ரா கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா இ பவர் டி ஸ்கொயர் மல்டிஃபிகேஷன் வித் இ பவர் மைனஸ் டி. இது நீங்கள் டி அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டினாலும் அதனுடைய டயக்ராம் வந்து இன்ஃபினிட்டி நோக்கி தான் போயிட்டுருக்குமே தவிர ஒரு ஃபைனட் வேல்யூ கிடைக்காது. இது நான் உங்களுக்கு தர ஹோம் ஒர்க் ப்ராப்ளமாக எடுத்துங்க. இ பவர் மைனஸ் ஏடி மல்டிஃபிகேஷன் வித்து இ பவர் டி ஸ்கொயர், இதை ஜியோஜெப்ரா கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணி பாருங்கள். பிளாட் பண்ணி பார்த்து டி அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டினாலும் அந்த ஆன்சர் வந்து ஒரு இன்ஃபினிட்டி நோக்கி தான் போயிட்டுருக்குமே தவிர உங்களுக்கு ஃபைனட் ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒன், ஒன்றுக்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டி மல்டிப்ளிகேஷன் வித் இ பவர் மைனஸ் டி இன்டு டிடி, அதை எதில் எதை வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும்? ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். எஃப் ஆஃப் டீனுடைய மதிப்பு ஒன்று, அதனால் இ பவர் மைனஸ் டி இன்டு டிடின்னு இருக்குது. இன்டகிரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. அதனால் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைட் பை மைனஸ் எஸ் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி விச் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ, தென் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன் பை எஸ்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறமா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்றுக்கான வேல்யூ வந்து ஒன் பை எஸ். தென் ஃபார் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என், த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ், இதுக்கப்புறமா வரக்கூடிய செஷனில் நிறைய யூஸ் ஆகும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் இன்டகிரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டி பவர் என் இன்ட்டு டிடி. இப்போ என்னுடைய எய்ம் வந்து என்ன தெரியுங்களா, இதை காமா ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு வரப்போகிற காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னுக்கான வேல்யூ இன்டகிரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது உங்களுக்கு டுவெல்த்தில் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். இப்போ ரெண்டு பேராக இருக்காங்க இல்லையா, எஸ்டிங்கிறத நான் ஒரு ஆளாக கிளப் பண்ணுறேன், எஸ்டிங்கிற ரெண்டு பேரை ஒரு ஆளாக எக்ஸாக மாற்றுறேன். இப்போ அதில் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து தான் பண்ணுறேன். அப்போ டீயை பொறுத்து பண்ணும்பொழுது எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? எஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ்னு வருது. எனக்கு டிடியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன எழுதலான்னு டிஎக்ஸ் பை எஸ்னு வந்து எழுதுகிறேன். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் இன்டகிரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பை எஸ் டி இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணால் எக்ஸ் பை எஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஏன்னா எஸ்டி ஈக்குவல் டு எக்ஸ், இதிலிருந்து டீனுடைய வேல்யூ வந்து எக்ஸ் பை எஸ், எக்ஸ் பை எஸ் ஹோல் பவர் என், அடுத்தது டிடி வந்து டிஎக்ஸ் பை எஸ். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து டீயை பொறுத்து தான் இன்டகிரேஷன் இருக்குது. அப்போ எஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் பை எஸ் பவர் என் என்ன வரும்னா ஒன் பை எஸ் பவர் என், இந்த இடத்துல டிஎக்ஸ் பை எஸ் ஒன்று இருக்குது. அப்போ எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன், ஒன் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்று வெளியே எடுத்துடுறேன்.
integral 0 to infinity e power minus x x power n into dx. இப்போ எனக்கு தெரிஞ்ச காம்பேக்ட் ஃபார்மில் வந்துருச்சு. அப்போ இந்த இன்டெக்ரல் யாருக்கு ஈக்குவல்னா காமா ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல். காமா ஆஃப் n ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். தென் என் வந்து ஒருவேளை பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, என் வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் இந்த காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னு என் ஃபேக்டோரியல்னு எழுதணும். விச் மீன்ஸ் இப்போ நான் த்ரீன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், த்ரீன்னு இருந்துச்சுன்னா இதை டூ ஃபேக்டோரியல்னு எழுதலாம். த்ரீங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஆனால் இதே இடத்துல காமா ஆஃப் த்ரீ பை டூன்னு இருந்ததுன்னா இதை த்ரீ பை டூ ஃபேக்டோரியல்னு எழுத முடியாது. ஏன்னா த்ரீ பை டூ ஃபேக்டோரியல்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜராக ப்ரொவைடட், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு முழு எண்ணாக இருந்தால் மட்டும்தான் காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னா என் ஃபேக்டோரியல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் ஈக்குவல் என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். நான் இதிலேருந்து உங்களுக்கு சிம்பிளாக இப்போ லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி க்யூப் என்னன்னு கேட்குறேன். லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி க்யூப், இப்போ என்னுடைய மதிப்பு இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண த்ரீ ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என்னுடைய வேல்யூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் ஒன். த்ரீ ஃபேக்டோரியலுடைய வேல்யூ, த்ரீ ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் டிவைடட் பை எஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஒன் எஸ் பவர் ஃபோர். இப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கணும், சிக்ஸ் டிவைடட் பை எஸ் பவர் 6 டிவைடட் பை எஸ் பவர் ஃபோர். இதான் கொடுத்துருக்கக்கூடிய லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி க்யூபுக்கான ஆன்சர். இதேமாரி டி பவர் ஃபோர் நைன் ஒரு ஃபோர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன்னு வரும். ஃபோர் ஃபேக்டோரியனுடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை எஸ் பவர் ஃபைவ்ங்கிறது ஆன்சர். இதை எல்லாத்துமே நீங்கள் எப்போ இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும், என் வந்து ஒரு இன்டீஜராக இருந்ததுன்னா. சரி, ஒரு வேளை என் வந்து இன்டீஜராக இல்லை, அது மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபைண்ட் த லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் மைனஸ் ஒன் பை டூ. நம்மளுக்கு என்ன தெரியல, டி பவர் மைனஸ் ஒன் பை டூ இது பார்த்தோன்னே தெரியுது, இது இன்டீஜர் கிடையாது, ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ ஃப்ராக்ஷனாக இருக்கும்பொழுது நீங்கள் காமா ஃபங்க்ஷனை தான் அப்ளை பண்ணணும். நான் மீண்டும் சொல்கிற பாருங்கள், ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா காமா ஃபங்க்ஷனை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். என்னுடைய மதிப்பு டி பவர் மைனஸ் ஒன் பை டூ காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன். இந்த காமா ஆஃப் ஒன் பை டூங்கிறது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் படித்தீங்கன்னா காமா ஆஃப் ஒன் பை டூனுடைய வேல்யூ வந்து ரூட் பை. இப்போ கீழே எஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. இப்போ எஸ் மைனஸ் ஒன் பை டூ, ஒன்றில் ஆஃப் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா மீதி என்ன வரணும், ஒன் பை டூ எஸ் பவர் ஒன் பை டூ. இப்போ எஸ் பவர் ஒன் பை டூவை கன்வீனியண்ட்டாக எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் எஸ்னு எழுதலாம். மேலே இருக்கிறது காமா ஆஃப் ஒன் பை டூ, இது ஆல்ரெடி வெல் நோன் ரிசல்ட். காமா ஆஃப் ஒன் பை டூனுடைய வேல்யூ வந்து ரூட் பை, ரூட் ஆஃப் எஸ் ரூட் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் எஸ்னு எழுதியிருக்கு. எது ஃப்ராக்ஷனாக வந்ததுன்னா காமா ஃபங்க்ஷனையும், ஃப்ராக்ஷன் இல்லாமல் இன்டீஜராக வந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபேக்டோரியல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேக்டோரியலுக்கான ஃபார்முலா எந்த நம்பர் இருக்கோ அதிலிருந்து ஒவ்வொன்றா சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எங்கே எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஒன்றில் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எயிட்டி. இ பவர் மைனஸ் எயிட்டினுடைய லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இ பவர் மைனஸ் எயிட்டி இன்டெக்ரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி, எப்போவுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேவைன்னா இன்டெக்ரல் ஜீரோ டி இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி ஒரு மாற மாட்டாங்க. அடுத்தது டிடி கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை இங்கே எழுதணும். இப்போ ரெண்டுமே ஒரே பவரில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் விச் இஸ் ஈக்குவல் ஏ பவர் எம் ப்ளஸ் என். உங்கள் ரெண்டுமே ஈ இருக்குது, அதனால் மேலே இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணுறீங்க, மைனஸை காமனாக வெளியே எடுக்கணும். ஏன் மைனஸை காமனாக வெளியே எடுக்கணுன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ அப்போ தான் நம்ம ஜீரோன்னு எழுதலாம், ஒரு ஃபைனட் ஆன்சர் கிடைக்கும். இ பவர் இன்ஃபினிட்டினே இருந்ததுன்னா உங்களோட மைனஸ் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டி அது ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூ வந்து தரும். அதனால் ரெண்டுத்துலேருந்து காமனாக மைனஸை ப்ளக் பண்ணி நான் வெளியே எடுத்துடுறேன். அகைன் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், சாரி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஏ ப்ளஸ் சி.
இதில் எஸ் கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட். ஏன் எஸ் வந்து கான்ஸ்டன்ட்? இன்டகிரேஷன் டிஏ பொறுத்து மட்டும்தான் இருக்குது, அதனால் எஸ் வந்து கான்ஸ்டன்ட். இ பவர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ டி டிவைடட் பை மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. த சேம் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஜீரோ. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது இ பவர் ஜீரோனுடைய வேல்யூ வந்து ஒன்று. ஆல்ரெடி லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ், ஆன்சர் வந்து ஒன் பை எஸ் ப்ளஸ் ஏன்னு வந்து கிடைக்கும். சிமிலர்லி லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எயிட்டீனுடைய வேல்யூ வந்து ஒன் பை எஸ் மைனஸ் ஏ. இங்கே மைனஸ் ஏன்னு இதில் ஒரு கன்வென்ஷன் வந்து இ பவர் மைனஸ் எயிட்டி, இதனுடைய லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஏன்னு வந்ததுன்னா ப்ளஸ் ஏன்னு ஒரு லேப்ளாஸ் டிரான்ஸ் ஒன் பை எஸ் ப்ளஸ் ஏ. இதே லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எயிட்டினா ஒன் பை எஸ் மைனஸ் ஏ. இங்கே மைனஸ் ஏவுக்கு பதில் ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது ஒன் பை எஸ் மைனஸ் ஏன்னு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். தென் லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடி, இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி சைன் ஏடி இன்டு டிடி. இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இந்த இன்டெகிரேஷனுக்கான ஃபார்முலா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். இதில் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஜீரோ ஆகும். இதில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா எஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது, ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடச்சிடும். இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் சைன் ஏடி மைனஸ் ஏ காஸ் ஏடி. லோயர் லிமிட் ஜீரோ, அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ ஜீரோ. தென் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இ பவர் ஜீரோனுடைய வேல்யூ ஒன். ஃபைனல் ஆன்சர் ஏ மைனஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது உண்மையான ஆன்சர். உங்களுக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், ஞாபகத்தில் இருக்குங்களா? இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இது ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக என்ன வரும்? கே டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதிப்போமா? சைன் வந்ததுன்னா எக்ஸுக்கு பக்கத்தில் சைனுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கோ அதை எடுத்து எழுதணும். பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதியிருப்பேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பி இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது, ஏ இருக்க வேண்டிய இடத்துல எஸ் இருக்குது, சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதே இடத்துல சைன் வரதுக்கு பதில் காஸ் வந்ததுன்னா என்ன ஆன்சர் வரும்? ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதியிருப்பேன். இது அதை விட சிம்பிளான ஃபார்மா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மலாக மென்ஷன் பண்ணிட்டு கூட இதிலேருந்து இந்த ஆன்சர் எடுத்து எழுதலாம். இதான் லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடின்னு இதுக்கப்புறமா கேட்கும்போது ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி என்ன வரும்? எஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். பிகாஸ் ரீசன் வந்து என்ன? இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், தென் வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். காஸ் வந்ததுன்னா எக்ஸ்பனன்ஷியலுக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் எடுத்து எழுதணும். ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது, சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா சிம்பிளாக எஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் எஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சாரி, இங்கே லிமிட் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு இதை கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணணும். தென் ஃபைனலாக லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹைப்பர்பாலிக் ஏடி. காஸ் ஹைப்பர்பாலிக் ஏடியே இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏஸ்டி டிவைடட் பை டூன்னு எழுதலாம். இப்போ காஸ் ஹைப்பர்பாலிக் ஏடிக்கு இதில் என்ன எழுதிருக்குன்னா இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி டிவைடட் பை டூ. ஒன் பை டூ கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடுறேன். லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஒவ்வொன்றதுக்கு இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணல. லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிக்கு தனியாக, அடுத்த லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிக்கு தனியாக அப்ளை பண்ணுறேன். ஒன் பை டூ காமனாக இருக்க வெளியெடுத்துடலாமா? லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், ஒன் பை எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு வந்துச்சுனா அங்கே மைனஸ் ஏன்னு எழுதணும். இதே அங்கே மைனஸ் ஏன்னு வந்துச்சுன்னா ஒன் பை எஸ் ப்ளஸ் ஏன்னு எழுதணும். அடுத்தது இதை எல்சிஎம் எடுத்துகிட்ட போதும். எஸ் ப்ளஸ் ஏ கிராஸ் மல்டிஃபிகேஷன், கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆன்சர் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது டினாமினேட்டரில் எழுதணும்.
s plus a into s minus a அது எப்படி இருக்குன்னா a plus b into a minus b a square minus b square அதனால் s square minus a square எழுதிருக்கு மேலே plus aவுக்கும் minus aவுக்கு cancel ஆகிடும் 2s வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு s by s square minus a square வரும் தென் சிமிலர்லி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சைன் ஹைப்பர்பாலிக் ஏடி சைன் ஹைப்பர்பாலிக் ஏடின் இன்னொரு ஃபார்முலா வந்து e பவர் ஏடி மைனஸ் e பவர் மைனஸ் ஏடி டிவைடட் பை 2 இதுலேயும் 1/2 கான்ஸ்டன்ட் அது வெளியே எடுத்துகிறோம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் e பவர் ஏடிக்கு தனியாக அடுத்தது e பவர் மைனஸ் ஏடிக்கு தனியாக அப்ளை பண்ணுறேன் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் e பவர் ஏடி இங்கே ப்ளஸ் ஏன்னு வந்ததுன்னா அதனுடைய லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1/s மைனஸ் ஏ மைனஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் e பவர் மைனஸ் ஏடி என்ன வரும் 1/s ப்ளஸ் ஏ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் இ இது எஸ் ப்ளஸ் ஏ இங்கே வந்துருங்களா வேணும்னா எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் எஸ் மைனஸ் ஏ இப்போ இது ரெண்டு இது எஸ் மைனஸ் ஏ எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதனால் கீழே என்ன வரும்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் மைனஸ் உள்ளே அப்ளை பண்ணும்பொழுது ப்ளஸ் எஸ்க்கும் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடும் மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஏ அப்போ 2a வரும் ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் மேலே ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மட்டும்தான் ஆன்சர் வந்து கிடைக்கும் இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஹைப்பர்பாலிக் ஏடிக்கான ஃபார்முலா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங் அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம்